ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி செய்ய ஒரு கப் கருப்புளுந்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. பேசிக்காகவே கருப்புளுந்தில் விட்டமின்ஸ், அயன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு டிஷ் இதில் செஞ்சு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பசங்களுக்கும் இது கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் முடியாத டைமில் இட்லி பொடி செஞ்சு வச்சுட்டா டெய்லி ஒரு ஸ்பூன் இட்லி கூட ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லைனா ரைஸ் கூட இட்லி பொடி ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதே பேனில் ஹாஃப் கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே பொடி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் கரிஞ்சிடும், பொடியோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் எள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ இட்லி பொடி செஞ்சாலும் 2 டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. எள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதே பேனில் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஹீட் ஆனதும் இதையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ 8 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பில க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பில எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அயன் அதிகமாக இருக்குது. இதில் முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இந்த இட்லி பொடியை ரைஸில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அதே பேனில் இட்லி பொடிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே அது வந்து ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி உப்பு பெருங்காயத்தூள் நம்ம வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ணும்போது இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்பும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே 1/2 ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். 1/2 ஹவர் முடிஞ்சிடுச்சு. இது நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. வாவ், இது ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு நர நரன்னு அரைச்சிருக்கணும். அப்போ தான் இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பஞ்சு போல் இருக்கிற இட்லி கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.